வீட்டு வரவேற்பறை சுத்தமா இருக்கும் போது வீட்டுல இருக்க பெண்களுக்கும் சரி மற்ற உறுப்பினர்களுக்கும் சரி அவங்கள அறியாமலேயே ஒரு மன நிம்மதி ஏற்படும். சுத்தமா இருக்கிற வரவேற்பறையில உட்கார்ந்து நேரத்தை கழிக்கிறது மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வரவேற்பறை அசுத்தமா இருந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் வர்றதுக்கு என்ன காரணம்? வீட்டு வரவேற்பறை சுத்தமா இல்லாத சமயத்துல வீட்டுல இருக்கிறவங்களுடைய மன நிம்மதி கெடுறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னால என்ன விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? ஆன்மீக ரீதியா இதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். வீட்டுடைய வரவேற்பறை அப்படிங்கறது பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்துப்படி பிரம்மஸ்தானத்துலதான் வீட்டுடைய வரவேற்பறை அமைக்கப்படும். இந்த வரவேற்பறை புதன் கிரகத்துக்கு உரிய இடமா சொல்லப்பட்டிருக்கு. குழப்பமில்லாத தெளிவான மனது, அறிவாற்றல், கல்வி, திறமை, சந்தோஷம், புத்தி கூர்மை இதையெல்லாம் கொடுக்கறது புதன் கிரகம்தான். இதனாலதான் வரவேற்பறை சுத்தமா இருக்கும் போது நம்மளுடைய மனசு தெளிவா இருக்கு. வரவேற்பறை அசுத்தமா இருந்தா நம்மளுடைய மனசு சோர்வடையுது. எந்த வீட்ல வரவேற்பறை எப்பவுமே சுத்தமா பராமரிக்கப்படுதோ அந்த வீட்ல புத பகவானுடைய ஆதிக்கம் நிலைச்சிருக்கும், சந்தோஷம் குடிக்கொள்ளும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். தெய்வ சக்தி இருக்கிற இடத்துல பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது, குடும்பத்துல வறுமை இருக்காது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலயும் மனக்குழப்பம் இருக்காது. வீட்டுல இருக்கிறவங்க தெளிவா சிந்திச்சு தெளிவான முடிவை எடுப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். புத பகவானுக்கு உரிய இந்த வரவேற்பறையில நாம வைக்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா? ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணியில கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டு அந்த தண்ணிய வரவேற்பறையில வச்சுட்டாலே போதும், உங்களுடைய வீட்டுல தெய்வ கடாட்சம் நிலைச்சிருக்கும். புதன் கிரகம் அப்படிங்கறது பெருமாளுடைய அம்சம் கொண்டது. பெருமாளுக்கு ரொம்பவும் உகந்த பொருள் அப்படின்னா அது பச்சை கற்பூரம். வரவேற்பறையில பச்சை கற்பூரம் கலந்த தண்ணிய வைக்கும் போது உங்களுடைய வீட்டுக்கு புத பகவானுடைய அருளாசி முழுமையா கிடைக்கும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். வரவேற்பறையில வைக்கக்கூடிய தண்ணி குடிக்கிற சுத்தமான தண்ணியா இருக்கணும். தண்ணிய ஊத்தி வைக்கக்கூடிய டம்ளர் சுத்தமான எச்சில் படாத டம்ளரா இருக்கணும் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க ஒன்று. வாரத்துல 2 நாட்கள் இந்த தண்ணிய மாத்திட்டு புது தண்ணிய வச்சா கூட போதுமானது. தினமும் தண்ணிய மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உங்க வீட்டுல பித்தளை சொம்பு, செம்பினாலான சொம்பு, கண்ணாடி டம்ளர் இதுல எதுல வேணும்னாலும் இந்த தண்ணிய வைக்கலாம். பிளாஸ்டிக் டம்ளர்கள்ல மட்டும் இந்த தண்ணிய வைக்க கூடாது. இந்த சின்ன பரிகாரத்தை உங்களுடைய வீட்டுல முயற்சி பண்ணி பாருங்களேன். நீங்க நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வீட்டுல ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.